நமக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட நினைவாக வந்து ஒரு சில பொருளை வந்து நம்ம பத்திரமாக வச்சுருக்கிற பழக்கம் நம்ம நிறைய பேத்திட்ட இருக்கோம். அவங்க தான் நம்ம கூட இல்லையே, அவங்க வச்சுருந்த பொருளாவது நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப அதை நேசித்து பத்திரமாக வச்சுருப்போம். இறந்தவர்களோட ஒரு சில பொருட்களை மட்டும் பாதுகாப்பாக நம்ம கூட வச்சுருக்கக்கூடாது, அதை பத்திரமாக வச்சுருக்கக்கூடாது, அதனால் சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதிடத்தின்படி இறந்த ஒருத்தரோட சில பொருட்களை மட்டும் பயன்படுத்துவதால் முன்னோர்களோட கோபத்திற்கு ஆளாக நேரிடும், பித்ருதோஷம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இறந்தவர்களோட எந்தெந்த பொருளெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தானம் அப்படிங்கிறது ஒரு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் விஷயம். இந்த தானத்தை செய்யறதுக்கும் ஒரு முறை இருக்குது. ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு பொருள் வந்து இன்னொருத்தர்கிட்ட போகுது அப்படின்னா கொடுத்தவங்களுக்கும் சரி, தானமாக கொடுத்தவங்களுக்கும் சரி, தானம் வாங்கினவங்களுக்கும் சரி, அதனால் விளைவுகள் ஏற்படும். அதனால் நன்மை தீமைகள் ரெண்டு பேர்த்துக்கும் ஏற்படும். ஒருத்தர் தானம் கொடுக்குறாரு இலவசமாக கிடைக்கிது அப்படின்னதோ அதை வாங்கி வச்சுக்கக்கூடாது. அதை தானம் கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன நோக்கத்தோடு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம அதை பார்க்கணும். அதற்கு பிறகு தான் அதை நம்ம வாங்கிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். யார் எதை கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கக்கூடாது, அதனால் அவஸ்தப்பட வேண்டி இருக்கும். அது மாதிரி தான் இந்த இறந்தவர் பொருளை நம்ம பயன்படுத்தும் போதும் அதனால் சில நன்மை தீமைகள் வரும். அது எப்படி, உயிரற்ற பொருட்களுக்கு கூட நேர்மறை எதிர்மறை சக்தி இருக்குமா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், அந்த உயிரற்ற பொருட்கள்லையும் அந்த இறந்து போனவர்கள் அவர்களுடைய ஆற்றல்களும் அவங்களோட நேர்மறை எதிர்மறை ஆற்றல்கள் அந்த பயன்படுத்தின பொருட்களில் இருக்கும். அதனால் சில பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்துவதற்கு முன்னாடி ரொம்ப யோசித்து தான் அதை நம்ம பயன்படுத்தணும். அதுவும் ஆயுள் குறைந்து இறந்தவர்களுடைய பொருட்களை வந்து நம்ம அப்படியே பயன்படுத்துவதை தவிர்க்கணும். இந்த இறந்தவர் பொருளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் இறந்தவரோட ஜாதகத்தை வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க. இயற்கை முறையில் மரணம் அடைந்து 45 வயதிற்கு மேம்பட்டவர் ஜாதகத்தை மட்டுமே வீட்டில் வச்சிருக்கணும். அகால மரணம் அடைந்தவர்கள், அதாவது விபத்து அல்லது அதிக ஆசைகளுடன் துடிதுடித்து இறந்தவர்கள், இவங்களோட ஜாதகத்தை வந்து வீட்டில் வச்சிருக்கவே மாட்டாங்க. அது ஆறு அல்லது ஓடும் நீரில் வந்து போட்டுடுவாங்க. இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச விஷயம். சிலர் வந்து இறந்தவர்களோட பொருட்கள் வந்து அவங்க கூட இருந்தால் அவர்களோட அதிர்வலைகள் நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வச்சிருப்பாங்க. நம்மளுடைய இறந்த முன்னோர்கள் மூதாதையர் வந்து தெய்வம் இல்லையா, அந்த தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு என்ன கெடுதல் செய்ய போகிறாங்க, அவங்களோட பொருட்களை நம்ம வச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவங்க உண்மைதான், அவங்க வந்து தெய்வம்தான். ஆனால் அவர்களுடைய ஒரு சில பொருட்களை வந்து நம்ம வச்சிருக்கக்கூடாது. முதல்ல இறந்தவர்களோட ஆடைகள். ஜோதிடத்தின்படி இறந்தவர்களோட ஆடைகளை அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து பயன்படுத்தக்கூடாது, அணியக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா அதன் விளைவாக பித்ருதோஷத்துக்கு ஆளாக நேரிடும். வேணும்னா அந்த ஆடைகளை வந்து தானமாக மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா, ஆனால் நாம் வந்து அந்த ஆடைகளை வந்து போட்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. இயற்கை முறையில் மரணம் அடைந்தவர்கள், அதுவும் நல்லா வாழ்ந்து அனுபவிச்சவங்களோட உடைகளை வந்து நம்ம போடணும் அப்படின்னா அதையுமே அதில் இருக்கக்கூடிய தோஷம் போகணும் அப்படின்னா மஞ்சள் கல்லுப்பு இது ரெண்டுமே வந்து எந்த விதமான தோஷத்தையும் அணுக விடாது. அதை வந்து தண்ணீரில் போட்டு அந்த தண்ணியில் வந்து அந்த ஆடைகளை வந்து ஊற வச்சு அதற்கு பிறகு நம்ம அந்த உடைகளை பயன்படுத்தணும் அப்படின்னா அதனால் எந்த விதமான தோஷமும் அண்டாது. ஒருவர் இறந்து போன பிறகுமே அவரோட ஆத்மா வந்து இந்த பூமியில் அலைந்து கொண்டிருப்பதாக சாஸ்திரம் சொல்லுது. அந்த ஆத்மா சில குறிப்பிட்ட காலம் வரையில் நம்மோட பயணம் செய்த பிறகுதான் பிதர்லோகம் போகிறதா புராணங்கள் வந்து சொல்லுது. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே இறந்து போனவர்களோட சடலங்களை கூட பதப்படுத்தி வைத்திருக்கும் எகிப்து மக்களை இன்னைக்கும் உலக மக்கள் வந்து வியப்பாக பார்க்குறாங்க, அவங்க பதப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்படி இறந்து போனவர்களோட உடலையே பயன்படுத்தி வச்சிருக்கப்ப அவர்களுடைய பொருட்களை நம்ம பயன்படுத்துவது சரியா தவறா அப்படிங்கிற வாதம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒருத்தர் பயன்படுத்திய எல்லா பொருளையுமே பார்த்தீங்கன்னா அவரோட நினைவுகளும் அவரோட தன்மைகளும் அவர்களுடைய எண்ணங்களும் ஒளிந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. குறிப்பாக அவரோட முடி, நகம், பற்கள், வியர்வை துளிகள் போன்றவற்றில் அவருடைய பிரதிபலிப்பு அப்படியே இருக்குமா? இப்படி இருக்கிறப்ப ஒரு குளிர்ச்சியான சீதோசன நிலை இருக்கக்கூடிய இடத்துல வந்து தினமும் துவைச்சி போட மாட்டாங்க, அங்கே காயப்போட மாட்டாங்க. இந்தியாவில் நம்ம அப்படி இருக்க மாட்டோம், ஒரு நாள் உடுத்திய உடைய அடுத்த நாள் பயன்படுத்த மாட்டோம். ஆனால் துவைச்சி போட்டாலும் அதில் வந்து அவர்களுடைய வியர்வை துளிகள் வந்து என்னதான் துவைச்சாலும் அதில் இருக்கும்,
அவர்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அவர்கள் இறந்த பின்பும் அந்த இடத்தை சுத்தி அவர்களுடைய ஆத்மா வந்து அலைந்து கொண்டிருக்குமா. அதனாலதான் மேற்கத்திய நாடுகள்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய விலை உயர்ந்த உடைகளை கூட அப்படியே மற்றவங்களுக்கு வந்து தானமா கொடுத்துருவாங்களாம். அப்ப அதை தானமா கொடுத்தா அவங்களுக்கு போகாதா அப்படின்னு கேட்காதீங்க. இதுல சொல்லப்பட்டுள்ள கருத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு வர்றேன். ஒரு இடத்துல இருந்தாதான் அந்த ஆத்மா அந்த இடத்த வலுவா ஆக்கிரமிப்பு செய்யுமா. பல்வேறு இடங்கள்ல இருக்கும் பொழுது அதனால அதிக ஆதிக்கத்தை செலுத்த முடியாம போயிடுமா. அதனால எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒருத்தர் இறந்த பிறகு அவருடைய ஆடையை வந்து கூடுமானவரை பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. சில ஆடைகளை வந்து நம்ம நல்லா துவைச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு பீரோல பத்திரமா வச்சிருந்து அவர்களுடைய நினைவு நாளன்று அதை வந்து வைத்து வணங்குவது வழக்கமா வச்சிருக்கோம். அதனால தவறு கிடையாது. இறந்தவர்களோட நகைகள், பொதுவா பரம்பரை பரம்பரையா நகைகளை வச்சிருக்கிறது நம்மளோட வழக்கம். நிறைய வீடுகள்ல வச்சிருப்போம். ஜோதிடத்தின்படி இறந்த முன்னோர்கள் அவங்க கடைசியா போட்டிருந்த நகைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பயன்படுத்த கூடாதான். அப்படி பயன்படுத்தினா அது பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அவங்க இறக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடியே பெண்களா இருந்தா சில நகைகள் எல்லாம் கலட்டி வாங்கிடுவாங்க. அப்படி அவங்க கடைசியா ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த நகைகளை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாதான். அந்த நகைகளை அப்படியே வச்சிருந்து அதை வேற நகையா புதிய நகையா வந்து தயாரித்து பயன்படுத்தலாமா, ஆனா அதை அப்படியே நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இறந்தவர்களோட நகைகள் அதற்கு முன்ன அவங்க ரொம்ப காலமா பயன்படுத்தி இருப்பாங்கல்ல, அப்ப போடாம அதற்கு முன்ன பயன்படுத்தின நகைகள்லாம் இருக்கும்ல, அதை வந்து நம்ம வந்து அப்படியே பயன்படுத்தலாம். இது பரம்பரை பரம்பரையா நம்ம செய்து வருவது தான். அதை நம்ம யூஸ் பண்றதுனால எந்த தவறும் வந்துடாது. எத்தனையோ பேர் எங்க அம்மாவோட வளையல், எங்க அம்மாவோட தோடு அப்படின்னு நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அதை அவங்க பயன்படுத்தி அந்த நேரத்தில் இறந்து போகிற நேரத்தில் அவங்க போட்ட தோடு இல்லை, அதற்கு முன்னே அவங்க பயன்படுத்தின தோடு. அதை நம்ம போடுறதுனால எந்த விளைவுகளும் வராது. அதே போல் இறந்தவர்களோட கடிகாரம், சிலர் வந்து தங்களோட முன்னோர்களோட கடிகாரத்தை பத்திரமாக வச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி இறந்தவர்களோட கடிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. அது மங்களகரமானதாக கருதப்படுவதில்லை. அதை பயன்படுத்தினா அதன் விளைவாக பித்ருதோஷம் ஏற்பட்டு மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். அதனால் அந்த கடிகாரத்தை தானமாக கொடுக்கணும், இல்லைன்னா அதை மண்ணில் போட்டு புதைச்சாலும் புதைக்கணும், அந்த கடிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இறந்தவர்களுடைய செருப்பு, இதையும் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. இந்த செருப்பை வந்து நம்ம தானமாகவும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா உயிரோடு இருக்கிறவர்களுடைய செருப்பையே வந்து நம்ம தானமாக கொடுக்கக்கூடாதும்பாங்க. யூஸ் பண்ணின செருப்பை தானமாக கொடுக்கக்கூடாது, வேணும்னா புதுசாக வாங்கி கொடுக்கலாம். நம்ம பயன்படுத்திய செருப்பை அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது. அப்படி இருக்கிறப்ப இறந்தவர்களுடைய செருப்பை நம்ம தானமாகவும் கொடுக்க முடியாது. அதனால் ஓடுற ஆற்றுலேயோ தண்ணியிலேயோ அதை வந்து விட்டுடுங்க. இது போன்ற வேறு தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.